கேப்டன் அவர்களுடைய 69வது பிறந்தநாளில் அவருக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். மதுரையில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் கேப்டன் அவர்கள். தன்னுடைய அயராத உழைப்பால் சினிமாவில் உச்ச நடிகராகவும் அரசியலில் மிக முக்கியமான ஒரு தலைவராகவும் உருவெடுத்தவர். எளிய மக்களுக்காக தன்னால் முடிஞ்ச பல உதவிகளை திரு கேப்டன் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார். கேப்டன் அவர்களுக்கு முத்தமிழர் கலைஞர் மீது அளவு கடந்த அன்பு உண்டு. கலைஞர் அவர்களும் கேப்டன் மீது தனி பாசம் வச்சிருந்தார். நம்முடைய முத்தமிழர் மறைந்தபோது கேப்டன் அவர்கள் சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிருந்தார். அப்போது கேப்டன் அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோ கலைஞர் மீது அவருக்கு இருக்கிற அந்த தூய்மையான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துச்சு. அமெரிக்காவிலிருந்து வந்ததுமே நேராக கலைஞர் அவருடைய நினைவிடத்துக்கு போய் மரியாதை செஞ்சார். கலைஞரிடம் மட்டுமல்ல, நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடனும் நல்ல நட்பு பாராட்டுக் கொள்வதுதான் நம்முடைய கேப்டன் அவர்கள். நான் சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணத்துல ஜெயித்ததுமே கேப்டன் அவர்களை போய் சந்தித்து அவருடைய அன்பையும் வாழ்த்தையும் பெற்றேன். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நம்முடைய தலைவர் அவர்களும் கேப்டன் அவர்களை பார்த்து நலம் விசாரித்தாங்க. கேப்டன் அவருடைய திரைத்துறை பயணம் மற்றும் அரசியல் பணிகள் இளைய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாடம்னு தான் நான் சொல்லணும். அவர் இன்னும் பல ஆண்டுகள் முழு ஆரோக்கியத்தோடும் இருந்து மக்கள் பணிகளில் ஈடுபடணும்னு என் சார்பாகவும் திமுக இளைஞரணியின் சார்பாகவும் என் விருப்பத்தையும் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.